Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்ப நம்ம சூடு சுட ஒரு குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போறோம். காரசாரமான ஒரு குழம்பு தான் இது. காரம் வேணும்னா நீங்க குறைச்சு கூட செஞ்சுக்கலாம். என்ன குழம்பு வைக்கிறது என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் இந்த குழம்பு உங்களுக்கு கை கொடுக்கும். காய்கறி எதுவுமே தேவையில்லை. இந்த குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் செஞ்சு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு அடி கனமான ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே போல் நல்லெண்ணெயில் செஞ்சுங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இதில் 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கைவிடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. மிளகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும், ஆனால் கலர் மாறி கருகக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய் தாராளமாக விட்டு செஞ்சிங்கன்னா இந்த குழம்பை நீங்கள் 5 நாள் வரைக்கும் கூட ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதற்கேஷர் போல் எண்ணெய் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக கலர் மாறட்டும், அந்த வெந்தயத்தோட வாசம் வரும். அது வரைக்கும் நீங்கள் லைட்டாக கலந்து விட்டால் போதும். அதற்கு அடுத்தது இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பார்த்துக்கோங்க. சீரகமும் அதே போல தான், ஏற்கனவே எண்ணெய் சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே பொரிஞ்சிடும். அதனால தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. சீரகம் பொரிஞ்ச பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூரம்பருப்பு சேர்த்துக்கலாம். தூரம்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடலாம். ஏன்னா தூரம்பருப்போட அந்த பச்சை மணம் மாறணும். அதனால் நீங்கள் 2-3 முறை கலந்து விட்டிங்கன்னா தூரம்பருப்பு நல்ல கோல்டன் கலரில் நமக்கு வந்துடும். அதனால் இதை லைட்டாக கலந்து விட்டுடுங்க. இதை கலந்து விட்டுட்டு இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம், அதாவது தனியா. இது சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சப்போஸ் கொத்தமல்லி விதைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியா தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது அந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி செஞ்சால் இதனோட மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நான் சேர்க்குறேன். நீல மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட குண்டு மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 6-8 மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாவை சேர்த்து அந்த எண்ணெயோடு நல்லா கலந்து விடும்பொழுது மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரும். மிளகாய் பொரியணும், ஆனால் அதனோட கலர் மாறக்கூடாது. மிளகு நீங்கள் அதிகமாக சேர்த்தா மிளகாயை குறைச்சிக்கோங்க. ரெண்டுமே காரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த அளவு காரம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதற்கேச்சார் போல் மிளகு மிளகாய் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா காரம் அதிகமாகிடும். இது கரெக்டாக பொரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் ஒரு சரியான பதம். இது போல் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நம்ம பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இது நம்ம பவுடராக அரைக்கிறதுக்கு முதல்ல தண்ணி விடாமல் நல்லா பொடியை அரைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மைய விழுதாக அரைச்சிக்கணும். உங்களால் அம்மியில் அரைக்க முடியும் அப்படின்னா அம்மியில் அரைச்சி வச்சிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இது போல் ஒரு மைய விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நிறைய விட்டுட்டிங்கனாலும் கரெக்டாக உங்களுக்கு அரைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சா தான் இது போல் ஒரு பேஸ்ட்டு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியை ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. சட்டி நல்லா சூடேறின பிறகு இதில் 50-75 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால தான் இந்த குழம்பு கூடுதல் மணத்தோடையும் சுவையோடையும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தனியாக இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடுகில் கொஞ்சமாக தான் சீரகம் போட்டு வச்சுருப்போம் அப்படிங்கிறதுனால. இது உரித்த பூண்டு பற்கள், 1/2 கைப்பிடி அளவு உரித்த பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். 2 இணக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி இதில் சேர்த்துருக்கேன். பூண்டு பற்கள் நீங்கள் முழுசாகவும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா 1-2 இடித்தும் சேர்த்துக்கலாம். ரொம்ப இடிச்சிடாதீங்க, லைட்டாக தட்டி தட்டி மட்டுமே சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு அப்படியே கோல்டன் கலரில் மாறி வரும். பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும் இது போல் கலர் மாறி இருக்கும்.
இந்த சமயத்தில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் ஒரு 100 150 கிராம் அளவு இருக்கும் சேர்த்துருக்கேன். கைப்பிடி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கைப்பிடி அளவு இருக்கும். நீல வாக்கில் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக சாப்பிட்றதுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே முழுசு முழுசாக போடலாம். இப்படி கட் பண்ணி போடுறதுனால அதில் காரம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும் நமக்கு. அதனால தான் வெங்காயம் சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரத்தில் நமக்கு வதங்கி வரும். வெங்காயம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இந்த வெங்காயத்தோட அந்த கலர் மாறி அது அப்படியே ஒரு கண்ணாடி பதத்தில் நமக்கு வரணும். இப்போ பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள், இது போல் ஒரு பதத்தில் வரணும். அது வரைக்கும் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே. நம்மளோட குழம்பு சுவையாக வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். தக்காளி எந்த அளவு நல்லா பழுத்து இருக்கோ அந்தளவு நம்மளோட குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 தக்காளின்றது 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது புளி தனியை நம்ம குறைச்சி சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே 3-4 நிமிஷத்துக்கு இதை விட்டுடுங்க. ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சூட்டில் அந்த ஆவிலேயே தக்காளி நல்லா குழைவாக வெந்திருக்கும். இது போல் நீங்கள் கலந்து பார்க்கும் பொழுது தக்காளி அப்படியே குழஞ்சி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கும்பொழுது தெரிஞ்சு பாருங்கள் எந்தளவு தக்காளி குழைவாக வெந்திருக்கு அப்படின்னு. அப்படி இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் மூடி வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா பொருளை சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுக்கொள்ளீங்களா விழுது, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். இது வரைக்கும் உப்பே சேர்க்கலாம், இப்போ தான் நம்ம சேர்த்துருக்கோம். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புல மஞ்சள் தூள் சேர்க்கணும். நம்ம இது வரைக்கும் மஞ்சள் பொடி சேர்க்கல, அதனால வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் அப்படிங்கிறதுனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேருங்க, போதுமான அளவாக இருக்கும். அதற்கு அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கலருக்காக மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். நான் எப்பொழுதுமே திக்காக தான் கரைச்சி குழம்புக்கு சேர்ப்பேன். இப்போ இது சேர்த்தாச்சு. மிதமான தீயில இதெல்லாம் கொதிச்சுட்டே இருக்குது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு பார்க்கும்பொழுது குழம்பு இந்த அளவு திக்காக இருக்குது, அதனால நம்ம இதில் தண்ணி சேர்க்குறோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 200 ml அளவு தண்ணிக்கு சேர்க்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பாதி தண்ணி சேர்த்துட்டேன். கலந்து விட்டு பார்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு இது மூணுத்தையுமே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு அதே போல் இந்த தண்ணி எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதற்கேற்றார் போல் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் கரெக்டாக சேர்த்த பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி அதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா சலசலன்னு அப்படியே அந்த முத்து கொதி கொதிச்சு வரும். அந்த சமயத்தில் தட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இது போல் கொதிச்சு வரும். தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா இதை கலந்து விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுடுங்க. தீயை குறைச்சி அப்படியே இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சுருங்கி நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த குழம்புல முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இந்த பொருள் சேர்த்தா தாங்க இந்த குழம்போட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இது சின்ன வெள்ளைக்கட்டி தான். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த சமயத்தில் நீங்கள் வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் தீயை நல்லா குறைச்சி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது அப்படியே சுருங்கி வரட்டும். சுருங்கி மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தாலும் தெரியும் அந்த பச்சை மணம் எல்லாம் மாறியிருக்கும். அந்த சமயத்தில் இந்த குழம்புல நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் உங்களோட விருப்பப்படி நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நெய் வாசனை நிறைய பிடிக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவாவது சேர்த்துக்கோங்க. நெய் வெல்லம்லாம் சேர்த்தா தான் இந்த குழம்புக்கு ஒரு கூடுதல் சுவையே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க அந்த புளி தண்ணி, காரம் எல்லாமே இந்த இனிப்பு கூட சேரும் பொழுது கரெக்டாக பேலன்ஸ் ஆகி
அந்த டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் இதில் அவசியமாக வெள்ளைக்கட்டி சேருங்க. இப்போ நல்ல ஒரு சூப்பரான வெந்தய குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெந்தய குழம்பு சூடான சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிடும்போது பக்கத்தில் ஒரு வாழைத்தண்டு கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, கோஸ் கூட்டு, இப்படி ஏதாவது ஒரு கூட்டு வகைகள் தொட்டுக்கு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய கூட்டு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெந்தய குழம்பு தான், ஆனால் இதில் வெந்தயம் நம்ம குறைவாக தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் கூடுதலாக சேர்த்துட்டிங்கன்னா இதனோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டே கிடைக்காது. இதே வெந்தய குழம்பை இதே அளவுகளோடு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுபோல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.